பிரைசலான் என்ற இதனுடைய வார்த்தைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்களை வாழ்த்தி வரைக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாளிலே பிறந்தது என அன்பான தெய்வ ஜனமே, உண்மையாகவே நம்மை காக்கவே, பயந்திருக்க நமக்கு பயத்தை நீக்க, சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க தேவாதி தேவன் இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை அனைவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்மஸ் வந்தது என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் புத்தாண்டுகளை தரித்து கொண்டு பலகாரங்களை செய்து கொண்டு அப்படியே வாழ்வதல்ல. இல்லாத இருக்கிறவர்களை பராமரிக்கவும் அநேகரே இந்த பிறந்த நாளை நாம் பார்க்கிறோம். நம் பிறப்பை நாளை கொண்டாடும் பொழுது கேக் வெட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளிலே நம் ரிலேட்டிவ்ஷன் மாத்திரமே நாம் இன்வைட் பண்ணுவோம். யாரை இன்வைட் பண்ணணும் என்று சொன்னால் அன்பான தேவப்பிள்ளையே, அனாதிகளை, திக்கேற்றவளை, இல்லாதவர்களை, எதையும் அவிதமாக செய்ய முடியாதவளை இந்த நாளிலே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவர் தாமே நமக்காக தாழ்மையின் கோலம் எடுத்து அவர் அன்பு நம்மளை வெளிப்படுத்தினதுனாலே நாமும் அவருடைய அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் இந்த நாளிலே. இன்றைய தேவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11. தேவதூதன் அவனை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கர்த்தராக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பாருங்க, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாக பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. 9 மாதங்கள் அந்த பிள்ளையை சுமக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரசவ நேரத்துல கூட பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் பயங்கரமா துடிப்பால், கஷ்டப்படுவாள். ஆனா பிள்ளையை பெற்றெடுத்த உடனே தன் கஷ்டத்தை, தன் பிரயாசத்தை, தன் வேதனை, கர்ப்ப வேதனை மறந்து விட்டு அட் அ டைம் அந்த தாய், அந்த பெற்றோர்கள், அந்த உற்றார் உறவினர்கள் சந்தோஷித்து மகிழுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கவே, சமாதானத்தை கொடுக்கவே தேவன் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லி தீய பழக்க வழக்கங்களுக்கு நேரான் போகிறதல்ல, சந்தோஷமான காரியங்களை செய்து யாவரோடு சந்தோஷமே சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பிறந்தது. நாம் சமாதானமற்று காணப்பட வேண்டும் என்றதற்காக அல்ல, யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும், அவருடைய அன்பை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் தேவன் பிறக்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணினார். என் தேவன் இறக்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணினார், பயத்தை நீக்கினார், சந்தோஷத்தை உண்டு பண்ணினார். ஆகையாலே இந்த பிறப்பினால் கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா ஜனங்களுக்கும், எல்லாருக்கும் தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருங்களின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நல் நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே குடும்ப பிறப்பை குறித்து அநேகரப்பா அபிதமாக ராஜா கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது உடைய அன்பை அநேகருக்கு பகிர்ந்து கொண்டு உடைய சமாதானத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஊற்றினபடியால் நமக்கு நன்றி. சமாதானம் மற்ற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த நல் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அநேகருக்கு ரோஜனமாய் உடைய வார்த்தைகள் இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.